Hello friends, welcome to Mugila's kitchen. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான யம்மியான நல்லா சாஃப்ட்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு GRB இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் mix எடுத்துக்கேன். ஒரு பாத்திரத்துல இப்போ இந்த இன்ஸ்டன்ட் மிக்சர் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சா போதும், சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும்னு அவசியம் இல்லை. பிசைஞ்சிட்டு இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் உருண்டை உருட்டுறதுக்காக கையில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை உருட்டிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா உருட்டினாலே போதும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு உருண்டை, வெடிப்பே இல்லாமல். இப்போ நம்ம இது மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனேயே நம்ம ஸ்டவ்வை எப்போதுமே குலாப் ஜாமுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கணும். இப்போ குலாப் ஜாம் நல்லா எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 உருண்டையாக தான் போட்டு எடுக்கணும். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அப்படியே வெளியில் மட்டும் கலர் வந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் எப்போதுமே பொரிக்கணும் குலாப் ஜாம் மட்டும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு கலர் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடணும். இப்போ எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஜாமுன் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானது, அதனால நம்ம கடைகளில் வாங்குறத விட வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு.
இப்ப நம்ம இத எடுத்து லைட்டா கையில தொட்டு பார்த்தோம்னா லைட்டா பிசுபிசுன்னு கையில ஒட்டுச்சுனா அப்பதைக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்ப நம்மளுடைய சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்ப நம்ம இந்த பாகுல நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க உருண்டைகளை சேர்த்துடலாம். இது இப்ப நல்லா ஊறின உடனே நம்மளுடைய சூப்பரான எம்மியான குலோப்ஜாம் ரெடி ஆயிடும். இப்ப நல்லா அப்படியே ஊறட்டும். பாருங்க அவ்வளவா வெடிப்பே இல்லை, குலோப்ஜாமுன் சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்ம நல்லா ஊறிடுச்சு, இதை நம்ம இப்ப சர்வ் பண்ணிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ண பிஸ்தா மேலே தூவிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான எம்மியான சூப்பரான குலோப்ஜாமுன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் குலோப்ஜாமுன் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.